ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரம் திஸ் இஸ் மாயோன்வலையொலி யூடியூப் சேனல் ப்ளீஸ் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் ஒன் மோர் திங் சப்ஸ்கிரைப் நவ் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் இது மாயோன்வலையொலி உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் ஒரு சிறப்புள்ளி எப்போதுமே தொடக்கம் வித்தியாசமாயிருக்கும் இன்னைக்கு என்னடா மாற்றத்தோடு இருக்கு அப்படின்னு நீங்கள் எல்லாருமே யோசிக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது ஆமாங்க இன்னைக்கு வித்தியாசமான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை டாபிக் அப்படின்னு சொல்கிறத விட நாங்கள் போயிட்டு வந்த ட்ரிப் அப்படின்னு சொல்லலாம் எஸ் திருச்சியில் ஒரு இருக்கிற ஒரு சுற்றுலாத்தலத்தை பற்றி தான் இந்த காணொலி தொகுப்பில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எஸ் புளியஞ்சோலை ட்ரிப்பை பற்றி தாங்க நான் பேச போகிறேன் அதற்கு முன் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புளியஞ்சோலையில் நுழைஞ்சலுமே அழகான ஒரு பிம்பம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லலாம் சுற்றி பார்க்க பார்க்க மலைக்க வைத்த மலைகள் பிரம்மாண்டமாய் அமைந்திருந்தது அப்படின்னு சொல்லலாம் எஸ் என்ட்ரன்ஸில் பார்த்தோமே பார்த்தோன்னா மிகப்பெரிய மலை அதனை சுற்றிய அழகிய காடுகள் நடுவில் நாம் எப்படி இருக்கும் அந்த இடம் ஒரு நிமிடம் நினைத்து பாடுங்கள் உங்கள் மனம் பரவசத்தில் ஆழ்ந்துவிடும் எஸ் இந்த உள்ளார என்ட்ரன்ஸ் ஆனதுக்கப்புறம் உள்ளார நுழைந்தோம் உள்ளார நுழைஞ்சோலுமே பார்த்தோம் அப்படின்னா அங்கே கேரளாவில் எப்படி பகவதி அம்மன் கோவில் கன்னியாகுமரியில் எப்படி பகவதி அம்மன் கோவில் இருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்டையும் ஒரு அம்பாள் கோவில் இருக்குது இந்த அம்பாள் கோவிலை சுற்றி பார்த்தோன்னா அந்த ஆற்று நீர் அப்படின்னு சொல்கிறத விட கொல்லிமலை தண்ணீர் வந்து சூழ்ந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது மூலிகை தண்ணீர் அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் உள்ளார போய்கிட்டு இருந்தோம் உள்ளார போகும்போது பார்த்தோன்னா ஒரு பாதை இருந்துச்சு பாதை இல்லாமல் நாங்கள் காட்டுக்குள்ளே போனால் எப்படி ஒரு ட்ரிப் இருக்கும் அந்த அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக உள்ளார நாங்கள் நுழைஞ்சு போனோம் உள்ளார போனோம் அப்படின்னா அப்படியே ரொம்ப பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில் எல்லாத்தையும் ஒரு காட்டுக்குள்ளே போன அந்த தனி ஃபீல் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் எஸ் அங்கே பார்த்தோம் அப்படின்னா உயர்ந்த மரங்கள் இருந்துச்சு அதுக்குள்ளே போகும்போதே பார்த்தோன்னா அந்த அனகொண்டா படத்தில் அந்த அமேசான் காடெல்லாம் காட்டுவாங்க பார்த்தீங்களா அந்த லெவலுக்கு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்மளாம் அந்த இடத்துக்கு போனதில்லை ஸோ இதை தான் நம்ம அமேசான் காடை நினச்சிக்கணும் ஸோ உள்ளார போகும்போதே பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டைம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும் அந்த அனுபவம் மாதிரி தான் இருந்துச்சு அவ்வளோ மரங்கள் இருந்துச்சு அந்த மரங்கள்லேயே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஊஞ்சல் மாதிரியான அந்த மரங்களோட கிளைகள்லாம் பார்த்தோன்னா அது ஊஞ்சலை கட்டி தொங்க விட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கூட அந்த ஊஞ்சலில் விளையாண்டேன் அதை விட்டு போகிறது கூட மனசு இல்லை அப்படின்னு சொல்லலாம் அண்ட் உள்ளார போக போக நிறையா பேர் போய்கிட்டே இருக்காங்க சரி இது இங்கே ஒரு ட்ராப் இங்கே ஒரு நிற்குமா அங்கே நிற்குமா அப்படின்னு பார்க்கும்போது அது என்ட்லெஸ் எனது வடிவில் டைலாக் இருக்கிற மாதிரி எனக்கு எண்டே கிடையாதுரா அப்படிங்கிற மாதிரி அந்த உள்ளார மக்கள் போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு ஏற்ற வசதியான இடத்துல வந்து அந்தந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தோன்னா அந்த நீரோட விளையாண்டுக்கிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அண்ட் உள்ளார போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தோன்னா ஒரு காட்டுக்குள்ளே போகிற அந்த தனி ஃபீல் தான் இருக்குது அப்படின்னு அண்ட் இந்த இடத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆல் ஏஜ் பீப்புளுமே வராங்க அப்படின்னு சொல்லலாம் குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவர்கள் இளைஞர்கள் இப்படின்னு எல்லா ஏஜில் இருக்கிறவங்களுமே இந்த இடத்துக்கு ஒரு சுற்றுலாத்தலமாக வராங்க அண்ட் இந்த மே மாதத்தில் போகிறது இந்த வெயிலுக்கும் அதுமா ரொம்பவே குளிர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் போன நேரமோ என்னமோ தெரியல அந்த இடத்துக்கிட்ட பார்த்தோன்னா மழை ஜிவ்வுன்னு ஒரு அரை மணி நேரம் நல்லா மழை பெஞ்சிச்சு அண்ட் அதுக்கப்புறம் வெயில் அடிச்சிச்சு இது ரெண்டுமே சேர்ந்து அந்த கிளைமேட்டு ப்ளஸ் அங்கே நாங்கள் நீரில் இருக்கிற அந்த டைம் அது எப்படி சொல்கிறதுனா ஒன் டே போனாலும் இட்ஸ் பெஸ்ட் ட்ரிப் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அண்ட் இங்கே ஒடியார் அந்த நீர் பார்த்தோம் அப்படின்னா கொல்லிமலையிலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லப்போனால் அது ஒரு மூலிகை தண்ணீர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூலிகை தண்ணீர் நம்ம உடம்புல படும்போது நம்மளோட உடம்போட உஷ்ணம் தன்னால் வெளியேறுது அண்ட் இன்னொன்று நம்ம உடம்புக்கு தேவையான பாசிட்டிவ் வைப்ரேஷனும் இதனால் கிடைக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அண்ட் இந்த நீரில் பார்த்தோன்னா நிறையா பேர் வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படின்னு நீரோட நீராக மிதந்துடுறாங்க அண்ட் குளிக்கிறாங்க அதுவும் இல்லாமல் இந்த மழை காலத்துலலாம் போனோன்னா இது ஒரு அருவி மாதிரியே ஒடியாருது ஆக்சுவலி அருவி தண்ணி தான் வருது இருந்தாலும் அது அவங்கவுங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஒரு இதில் வந்து குளிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிப் உள்ளார போனாலுமே பார்த்தோன்னா எங்கே பார்த்தாலும் சவுண்டு அதிகமாக வந்துச்சு சவுண்டு எதை பார்த்தினா ஒரு ஆனந்த உற்சாக சவுண்டு தான் அதிகமாக வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அண்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கட்டும் ஒர்க் போகிறவங்களாக இருக்கட்டும் யார் போனாலும் ஒரு டே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்த பெஸ்ட்டு சாய்ஸாக எல்லாருமே சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அண்டு இந்த இடத்த நிறையா சொல்லிகிட்டே போகலாம் பட் ஆனால் உங்களுக்கு அந்த தேவையான கண்டென்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நாங்கள் எடுத்தோம் இதில் நிறைய மோர் ஓவர் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது நீங்களும் ஒரு நாள் உங்களுக்கு டைம் ஃப்ரீயாக கிடைக்கும் போது நீங்கள் டூர் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அதுவும் கம்மியான பட்ஜெட்டில் வரணும்
அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த புளியஞ்சோலைக்கு வாங்க. துறையூரில் தான் இந்த புளியஞ்சோலை இருக்குது. கிட்டத்தட்ட திருச்சியிலேருந்து துறையூருக்கு ஒரு 40 கிலோமீட்டர், உள்ளார ஒரு 20 கிலோமீட்டர், ஒரு 10 கிலோமீட்டருக்கு உள்ளார இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இங்கே வந்து அதிகமாக பஸ் வசதி இல்லை. ஸோ நீங்கள் கார் இல்லைனா பைக்கில் வந்து பெட்டர் சாய்ஸ் என்ன பொறுத்தளவு. பட் நீங்கள் எதில் போனாலும் அங்கே போகும்போது அங்கே ஒரு தனி ஃபீல் கிடைக்கும். அண்ட் ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு வந்த அனுபவமும் கிடைக்கும், மனசு நிறைவாக இருக்கும். அண்ட் இயற்கையோடு வாழ்ந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். மேலும் மாயன் வலை இன்னும் விரியும். நன்றி.